வணக்கம் அன்பான் தன்பர்களே, மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவுக்கு இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் பிரியாவை தமிழகத்தின் புதிய ஆளுநராக பதவியேற்க வந்துள்ளது. பதவியேற்க உள்ள நிலையில் பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவுக்கு பிரியாவுடைய விருந்தார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, முதல்வரும் துணை முதல்வரும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரும் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் ஆளுநரை சந்தித்து பிரியாவிடை அளித்தனர். கடந்த 13 மாதங்களாக தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநராக பதவி வகித்து வந்தார் வித்யாசாகர் ராவ். தமிழகத்துக்கு முழுநேர ஆளுநர் ஒருவர் அவசியம் என வலியுறுத்தப்பட்டதை அடுத்து இப்போது முழுநேர ஆளுநர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி முன்னாள் ரோசையா 5 ஆண்டுகள் ஆளுநராக இருந்து பதவிக்காலத்தை நிறைவு செய்தார். அதனை அடுத்து அப்போதைய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ஆகஸ்ட் 31ஆம் தேதி வித்யாசாகர் ராவை பொறுப்பு ஆளுநராக நியமித்திருந்தார். தமிழகம் பல இக்கட்டான அரசியல் சூழ்நிலைகளை சந்தித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தமிழகத்துக்கென்று முழுநேர ஆளுநர் இல்லாமல் மகாராஷ்டிராவின் ஆளுநர் வித்யாசாகர் ராவ் தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநராக பதவி வகித்திருந்தார். ஆளுநர் தமிழகம் வருவதே ஊடகங்களில் ஃபிளாஷ் நியூஸாக காணப்பட்டது. 13 மாதங்கள் அவர் தமிழகத்தின் பொறுப்பாளுநராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகம் போன்ற பெரிய மாநிலத்துக்கு 13 மாதங்கள் எனும் நீண்ட காலம் ஆளுநர் நியமிக்கப்படாமல் இருந்தது இதுவே முதல் தடவை என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். புதிய ஆளுநராக நியமனம் பெற்றுள்ள பன்னிவாரிலால் புரோஹித் விரைவில் பதவியேற்க இருக்கிறார். இதனையடுத்து வித்யாசாகர் ராவ் மும்பை திரும்ப உள்ளார். இந்த நிலையில் கிண்டி ஆளுநர் மாளிகைக்கு சென்ற முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் வித்யாசாகர் ராவை சந்தித்து பிரியாவிடை அளித்தனர். அன்பார்ந்த நண்பர்களே, அரசியல் செய்திகள் மற்றும் விழிப்புணர்வூட்டும் செய்திகளை தொடர்ந்தும் எங்களுடைய சேனலை நீங்கள் கண்டுகளிப்பதற்காக கீழே உள்ள சிவப்பு நிற பத்தானை அமர்த்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.